வேதம் சொல்லுது பாருங்க. வாக்கு வேல்தது. சங்கீதம் 3ல. கீர்த்தனை 3ரல்லி. எழுதுறான் பாருங்க. அவன் பரித்தானே. கர்த்தருடைய மகிமை என் தலையை உயர்த்ததியா. தேவர மகிமை நான கௌரவக்கு ஆதாரம். அப்சலோம் துரத்திட்டு காட்டுல என்ன உட்கார்ந்துறாங்க. அப்சலோமனு இந்தட்ட போய் கார்டினல் அடிக்குதானே. அழுதுனு போறான் காட்டுக்குள்ள. கார்டினல் அழுத்த போக்தானே. ஓ என் வாழ்க்கை எப்படி ஆயிச்சே. நான் ஜீவனை காய்த்தான். சீமோயின்ற ஒரு ஆள் வாரி அவனை திட்டறான் பாருங்க. சீமோயம் வந்தவன அவனனு மண்ணெரிச்சி சப சபையில நாங்களாம் அந்த வாலிபம் சபையில முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுவான் தனியாக ஆடுவான் அவன் சபையில் இருவாக அவன் ஒப்பனாகி முந்தே வந்து நாட்டிய வார்த்தை தான் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுவான் முந்தே வந்து நாட்டிய வார்த்தை கை தட்டுவான் கை தட்டு பாட்டு போடுவான் ஆட ஆடுத்தான் அவனை எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரி என்ன இவன் ரொம்ப இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்து போது அவன் மட்டும் முன்னாடி வந்து நின்று நான் ஒண்டி ஆடி நேர்ப்பான் நீவு எல்லாரும் இதிரா அவன் முந்தே ஒப்பனே வந்து ஆட்டா நாட்டிய வார்த்தை இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீ ஏகி இருப்போதோ நீங்களே வச்சு பாருங்க எல்லாரும் கை தட்டி பாட்டு பாடுறீங்க அல்லேலூயா சொல்றீங்க எல்லாரும் கை தட்டி அல்லேலூயான்னு தேல்தி ஒரே ஒருத்த வந்து முன்னாடி நின்னுன்னு டான்ஸ் ஆடினு பாட்டுங்கறானே வைங்களே ஒப்பனு மட்டும் நாட்டி ஆடுதா ஆடிரமா குதிச்சு குச்ச ஆடினுங்கறானே அவன் ஜிகுது ஜிகுதா ஆடுதா எல்லாரும் என்ன நினைப்பீங்க வெல்ற என்னன்னு சரி ஓவரா பண்றான்டா இது சல் பத்தியா மாத்துதா இது கொஞ்சம் ஓவர் இது சல் பத்தி உண்மையில அப்படி தான் இருக்கறான் நிஜவாகுல அங்கே தான் நீ அவன் எங்க இருக்கறான் தெரியுங்களாங்க அவன் எல்லி தான் கோத்தா அவன் இன்னைக்கு மிக உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கறான் பாரு பஹு உன்னத ஸ்தானத்தில் தான் அவன் வந்து பாருங்க அவன் சாதாரணமா படிப்பு கூட ஒண்ணு பெருசா இல்ல சாதாரண வித்தியே கூட ஏன இல்ல சொல்லுவா அண்ணே நான் பெருசா ஒன்னும் படிக்கலனே ஏல்தா சாதாரண வித்தியே இல்ல அண்ணா அவன வந்து பாருங்க எல்லாரும் ஒரு மாதிரி அற்புதமா என்னாங்க பாருங்க எல்லார அல்பவா எனசுதுரு நீங்க அவன் அவன் மனைவி ஒரு டாக்டர் அவன ஹெண்டத்தி ஒரு டாக்டர் அவன் லண்டன்ல இருக்கான் அவன் லண்டன்ல தான் இன்னைக்கு இருக்குதுலயே பெரிய செஃப்பா இருக்கான் அவன் இரோதரலே ஒரு தொட்ட செஃப்பா சாதாரண செஃப் இல்லங்க சாதாரண செஃப் அல்ல அவன் வந்து லண்டன்ல இருக்கிற ராணியுடைய அந்த இருக்கிற அந்த அந்த செஃப்ல ஒன் ஆஃப் தி செஃப்பா இருக்கான் லண்டன் அல்ல இருவா ராணிக்கு இருவந்த செஃப்லி அதுல பெரிய ஹோட்டல்ல பெரிய லெவல்ல போயிட்டான் பாருங்க அதரல்ல உன்னதமாய்வாகி ஓகிதான் இன்னைக்கு நேபாள்ல 50 அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை படிக்க வைக்கிறான் பாருங்க நேபாள்ல 50 அப்பா அம்மா இல்லாத மக்களை ஓதுஸ்திதானே எதுமே விசுவாசிக்கிறீங்க ஒண்ணுமே இல்லாதவன் ஏன் இல்லாத ஒரு காலத்துல வந்து பாருங்க சின்னதா ஆர்டர் கொடுத்தா எடுத்து வீட்டுக்கு டெலிவரி கொடுப்பான் ஒரு காலத்துல ஆர்டர் கொடுத்த சிக்குதா மனைகளுக்கு ஒரு சின்ன கடை ஆரம்பிச்சான் ஒரு காலத்துல சிக்கா அங்கடி பிராரம்பிச்சான் யாருமே அவனை பெருசா நினைக்கல யாரு தொடதா என்ன நான் சொல்றேன் அதுல நான் எழுத்தன கர்த்தரை துதிக்கிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவார் கர்த்தனை ஸ்துதிச்சு அவர் உன்னத ஆசிரியத்தில் இடல் படுத்தாரு அல்லேலூயா அல்லேலூயா பேச பாருங்க அண்ணே நீங்க பிரச்சனை யோசிக்கவே முடியாதுன்னு அப்படிதான் பேசுவாங்க அவன் மாத்த அண்ணா நீ தும்பா தொட்டவர் நான் யோசிச்சலிக்க ஆகல அல்லேலூயா எதுமே விசுவாசிக்கிறீங்க நான் சொல்றேங்க நான் எழுத்தன்று கர்த்தரை துதிக்கிற மாதிரி ஒரு உற்சாகம் வலி உங்க வாழ்க்கையில எழும்பிடுச்சுன்னா தேவரன் ஸ்துதி சுவா ஸ்துதி யக்ன நிமல் எதுபடுத்த நன்றி சொல்ற இருதயம் உங்களுக்குள்ள எழும்பிடுச்சு கிருதஜ்ஞத்தை இருதய நிமல் கர்த்தருக்கு நன்றி சொல்றதை தவிர இந்த உலகத்துல எனக்கு பெருசு ஒண்ணுமே இல்ல தேவருக்கு கிருதஜ்ஞத்தை எழுதுகிற தொடுதி லோகத்தில் இல்லாத பந்த இருதயம் முழுவதும் என் கர்த்தருக்கு நன்றி சொல்றதுக்காக தான் வாழ்வை நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா இருதய தும்ப தேவருக்கு கிருதஜ்ஞத்தை ஏழலே அர்ப்பிசனன் தேழு நான் சொல்றேன் நான் எழுத்தன் வானல உயர்வுகளை நிலைக்கும்
தாராளு நம்ம குடும்பத்தில் நிலையாகி இருக்கிறது ஒருத்தர் அல்ல நீ அந்த பையன் 50 பேரை படிக்க வைக்கிறாம் தான் உடுக 50 மந்தின ஓதுசிதார் யோசி பாருங்களே யோசினே மாடி அந்த மாதிரி ஏராளமான அற்புதங்களை நீங்க செவிங்க கர்த்தர் உங்களுக்கு கொண்டு செய்யும் ரீதி ஏராளவாதத்தை நம்ம மூலக தேவர் மாடுவந்தே மாடு